நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைக்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ், நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஷேர் ஷேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஷேர் ஷேட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம் தான் வருது. அது என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி தான். ப்ரோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஷேர் ஷேட் அப்ளிகேஷனில் ஓடிபி வராமல் இருக்கிறதுக்கு மூணு முக்கியமான ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் ஷேட் ஐடி வந்து பேன் ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வராது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் ஷேட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன், அதாச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷேர் ஷேட் ஆப் வந்து பழைய வெர்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வராது. அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஷேர் ஷேட் வந்து அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்டேட் வந்திருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஓடிபி வரும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் வந்து பிளாக் ஆகியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வராது. அது என்னடா பிளாக்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமிங் கால்லாம் வராமல் போகும் பார்த்தீங்களா. அது மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய மெசேஜ் பேக்கம் கட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து இன்கமிங் காலும் வராது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜுமே வராது. ஸோ அப்படி வராமல் இருக்கும்போது உங்களுக்கு ஷேர் ஷேட் ஓடிபி வரவே வராது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகியிருக்கு. நானும் வந்து என்னடா ஓடிபி வரலன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து மெசேஜை பிளாக் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அப்படி பிளாக் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வரல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக் ரீசார்ஜ் பண்ணேன், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்துச்சு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து ஓடிபி வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஷேர் ஷேட் ஐடியை குரோமில் வந்து லாகின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஓடிபி வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படியும் வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய மெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணி ஷேர் ஷேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வராமலாம் இருக்கவே இருக்காது. இன்கேஸ் உங்கள் ஐடி பேன் ஆகிட்டு இருந்து ஓடிபி வராமல் இருந்தால் உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகிடுச்சு, உங்களால் 1 இயர் யூஸ் பண்ண முடியாது, 2 இயர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ ஓடிபி எல்லாம் வராமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இந்த ரீசனில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வராமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த மூணுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.